வணக்கம், நான் நிரோஜன். இன்று நாம் இந்த காணொலியில் காண இருப்பது ஹேண்ட்லிங் நோய்சி டேட்டா, அதாவது நோய்சி டேட்டாவை கையாளுதல். இந்த காணொலி முக்கியமாக மூன்று பிரிவுகளை உள்ளடக்கியுள்ளது. முதலாவது பிரிவு நோய்சி டேட்டா என்றால் என்ன என்பது பற்றியும், இரண்டாவது பிரிவு நோய்சி டேட்டாவின் உதாரணங்கள் பற்றியும், மூன்றாவது நோய்சி டேட்டாவை எவ்வாறு கையாள்வது என்பது பற்றியும் உள்ளடக்கப்பட்டுள்ளது. முதலாவது பிரிவு நோய்சி டேட்டா என்றால் என்ன? நோய்சி டேட்டாவானது சில வரைவிலக்கணங்களுக்கு உட்படுத்தப்பட்டது. அந்த வகையில் நோய்சி டேட்டா பல வகைகளில் உருவாக்கப்படலாம். முதலாவது வகை ரேண்டம் எரர், அதாவது எதேர்ச்சியாக தோற்றுவிக்கப்படும் எரர். நம்மிடம் காணப்படும் டேட்டா செட்களில் சில டேட்டாக்கள் மட்டும் பிழையான டேட்டாக்களாக காணப்படும். அவ்வாறான டேட்டாவை நாம் நோய்சி டேட்டா என்று குறிப்பிடுவோம். இரண்டாவது வகை வேரியன்ஸ் இன் மெஷர்ட் வேரியபிள், அதாவது நம்மிடம் காணப்படும் டேட்டா செட்களில் சில டேட்டாக்கள் மட்டும் மற்றைய டேட்டாக்களுடன் ஒப்பிடும் பொழுது தனித்து வேறுபட்டு காணப்படும். அவ்வாறான டேட்டாக்களையும் நாம் நோய்சி டேட்டா என்று குறிப்பிடுவோம். மூன்றாவது வகை மீனிங்லெஸ் டேட்டா, அதாவது சரியான விளக்கமோ சரியான தரவோ இல்லாத டேட்டாக்களை நாம் நோய்சி டேட்டா என்று குறிப்பிடுவோம். நான்காவது டேட்டா தட் கனாட் பி அண்டர்ஸ்டாண்ட், அதாவது எம்மால் விளங்கிக் கொள்ள முடியாத டேட்டாக்களையும் நாம் நோய்சி டேட்டா என்ற வகைக்குள் உள்ளடக்குவோம். அடுத்து நாம் பார்க்க இருப்பது நோய்சி டேட்டாவின் உதாரணங்கள். முதலாவது உதாரணம் பாலினம். பாலினம் என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது மொத்தமாக ஆண்பால் பெண்பால் சில சந்தர்ப்பங்களில் மூன்றாம் பாலினர்களும் உள்ளடங்குவர். இது தவிர்ந்த வேறு ஏதும் பாலினர் டேட்டா ஆனது வருமாயிருந்தால் அந்த டேட்டாவை நாம் நோய்சி டேட்டா என்று சொல்லி குறிப்பிடுவோம். அடுத்த உதாரணம் வயது. இந்த பெரியவரிடம் சென்று உங்களுடைய வயது என்ன என்று கேட்டதற்கு அவர் எனது வயது 1064 வருடங்கள் என்று கூறினார். இந்த டேட்டாவை பார்க்கும் பொழுதே நமக்கு தெரியும் இது ஒரு பிழையான டேட்டாவாகும். ஏனென்றால் ஒரு மனிதனுடைய சராசரி ஆயுட்காலமானது 150 வருடங்களே ஆகும். ஆகக்கூடியது 150 வருடங்களே ஆகும். ஆகவே 1064 என்பது ஒரு பொய்யான டேட்டா. ஆகவே இதனையும் நாம் நோய்சி டேட்டா என்று சொல்லி குறிப்பிடுவோம். மூன்றாவது உதாரணம் எடை. இதில் நீங்கள் பார்க்கும் ஓட்டமலனை பார்த்தீர்களானால் அதனுடைய எடை 1250 கிராம். அதே போன்று ஓரேஞ்சின் எடை 300 கிராம். ஆனால் ஆப்பிளின் எடை -320 கிராம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே இந்த -320 கிராம் என்பது பிழையான டேட்டா. ஏனென்றால் எடையானது ஒருபோதும் மறைபெறுமானத்தை எடுக்காது. ஆகவே ஆப்பிளினுடைய டேட்டாவானது நோய்சி டேட்டா. இறுதி பகுதி நோய்சி டேட்டாவை கையாள்வது எப்படி? நோய்சி டேட்டாவை கையாள்வதற்கு பல வழிமுறைகள் உள்ளன. இந்த காணொலியில் நாம் மூன்று வழிமுறைகள் பார்ப்போம். முதலாவது பின்னிங், இரண்டாவது கிளஸ்டரிங், மூன்றாவது ரீக்ரெஷன். பின்னிங் என்றால் என்னவென்று பார்ப்போம். பின்னிங் என்றால் என்னவென்றால் தரப்பட்ட டேட்டாவை ஏறு வரிசைப்படி ஒழுங்கமைத்து அதனை பக்கெட்டினூடாக பிரித்து பின்பு ஸ்மூத்திங் மூலம் அதனுடைய டேட்டாக்களை ஸ்மூத் செய்தல், இதுதான் பின்னிங் முறையாகும். உதாரணமாக என்னிடம் 1, 4, 7, 8 என்று 8, 5, 3 இப்படி டேட்டா இருக்குது என்றால் முதலாவது நான் செய்ய வேண்டியது இதனை ஏறு வரிசைப்படுத்த வேண்டும். 1, 3, 4, 5, 7, 8 பின்பு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் இதை பக்கெட்டுக்குள்ளாக பிரிக்க வேண்டும். இதனை நான் பக்கெட் சைஸ் 2 மூலமாக 3 பக்கெட்டாக பிரிக்கிறேன். ஆகவே இது முதலாவது பக்கெட், இரண்டாவது பக்கெட், இது மூன்றாவது பக்கெட். இப்படி பிரித்ததுக்கு பிறகு ஒவ்வொரு பக்கெட்டிலும் ஸ்மூத்திங் செய்ய வேண்டும். ஸ்மூத்திங் மூன்று வகைப்படும். முதலாவது சராசரி கணிப்பதன் மூலம் சீர் செய்தல், இரண்டாவது இடையம் கணிப்பதன் மூலம் சீர் செய்தல், மூன்றாவது தாழ் மற்றும் உயர் புள்ளி கணிப்பதன் மூலம் சீர் செய்தல். முதலாவது வகை சராசரி கணிப்பதன் மூலம் சீர் செய்தல். இதில் உதாரணத்துக்கு நான் ஒரு டேட்டா செட் எடுத்துள்ளேன். அதில் 9 டேட்டா ஏறு வரிசைப்படுத்தப்பட்டு உள்ளது. அதனை என்ன செய்கிறேன் என்று சொன்னால் 3-3 பிரிக்கிறேன். 3-3 பிரிப்பது என்ற மீனிங் என்ன என்று சொன்னால் பக்கெட் சைஸ் வந்து 3. இந்த பக்கெட் சைஸ் என்னவாகவும் இருக்கலாம். இந்த உதாரணத்துக்கு நான் 3 எடுக்கிறேன். பிறகு எடுத்ததுக்கு பிறகு நான் என்ன செய்யறேன்னு சொன்னா ஒவ்வொரு பக்கெட்டையும் சராசரியா கண்டுபிடிக்கிறேன். இப்ப முதலாவது பக்கெட் எடுத்தோம்னு சொன்னா அதுல இருக்க பரிமாணங்கள் 9, 12, 18, அது மூன்றையும் கூட்டுத்தொகை 39. அது சராசரி 39 × 3 13 சொல்லி வரும். ஆகவே அதனுடைய சராசரி 13. சராசரி கணித்ததின் பின் என்ன செய்யறேன் சொன்னால் அந்த சராசரியை அந்த பக்கெட்டில் உள்ள ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் போடுறேன். இதுதான் சராசரி கணிப்பதன் மூலம் சீர் செய்தல். இதே போன்று எல்லா பக்கெட்டுக்கும் அதனுடைய சராசரிக்கு ஏற்றமாய் செய்ய வேண்டும். அடுத்த முறை இடையம் கணிப்பதன் மூலம் செய்தல். இதற்கும் 3-3
பக்கெட்டுகளை பிரித்தல், பிரித்த பின் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் இடையத்தை கண்டுபிடிக்க வேண்டும். இடையம் என்று சொன்னால் நடுவில் உள்ள பெருமானம், அதாவது இதுக்கு நடுவில் உள்ள பெருமானம் 12. இதை சமன்பாட்டின் மூலமாகவும் கண்டுபிடிக்கலாம், அதாவது n பிளஸ் ஒன்றின் கீழ் 2. என்ன என்று சொன்னால் அதில் இருக்க நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ், அதாவது இங்கே 3 எலிமெண்ட் இருக்கு. அப்போ 3, அப்போ செகண்ட் எலிமெண்ட் தான், ரெண்டாவது எலிமெண்ட் தான் எங்களுடைய இடையம், அது வந்து 12. ஆகவே இடையத்தை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் 12 சொல்லி. அப்போ இடையத்தை கண்டுபிடிச்சதுக்கு பிறகு என்ன செய்ய வேண்டும்னு சொன்னால் அந்த இடையத்தை மிச்ச அதில் இருக்க எல்லா எலிமெண்ட்டுக்கும் போடும். ஆகவே எங்களோட இறுதி விடை எப்படி இருக்கும்னு சொன்னால் 12 12 12. இதே மாதிரியே எல்லா பக்கெட்டுக்கும் செய்கிறோம், எல்லா பக்கெட்டுக்கும் தனித்தனியாக இடையத்தை கண்டுபிடிச்சி அதை வந்து மாற்றி அமைக்க வேண்டும். மூன்றாவது மெதட் தாழ் மற்றும் உயர் புள்ளிகளை கணிப்பதன் மூலம் சீர் செய்தல். இதிலும் அகைன் 3 3 பிரிக்கிறோம். பிரித்ததுக்கு அப்புறம் என்ன செய்யணும் சொன்னால் இதில் 2 புள்ளியை கண்டுபிடிப்போம், 1 மினிமம் அடுத்தது மேக்சிமம். மினிமம் என்ற என்ன சொன்னால் தாழ் புள்ளி, மேக்சிமம் சொன்னால் உயர் புள்ளி. அப்போ இந்த பக்கத்தில் தாழ் புள்ளி 9, உயர் புள்ளி 18. அப்போ மினிமம் 9, மேக்சிமம் 18. பிரித்ததுக்கு அப்புறம் என்ன செய்யணும்னு சொன்னால் அதில் இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட்டும் எதுக்கு பக்கத்தில் இருக்குன்னு சொல்லி பார்த்து அந்த பெருமானத்தை போடுவோம். 9 மினிமத்துக்கு பக்கத்தில் இருக்கு, அப்போ நேரடியாக போடுவோம். 12 பார்த்தீங்கன்னு சொன்னால் 12க்கும் 9க்கும் இடையில இருக்க வித்தியாசம் 3, 12க்கும் 18க்கும் இடையில இருக்க வித்தியாசம் 6. அப்போ எதுக்கு பக்கத்தில் இருக்குன்னு சொன்னால் 9க்கு பக்கத்தில் இருக்கு, அப்போ 12 நாங்கள் 9 சொல்லி போடுவோம். அப்போ இறுதி விட எப்படி இருக்கும்னு சொன்னால் 9 9 18 18 உயர் பெருமானமாக இருக்கு. இதே மாதிரியே எல்லா பக்கெட்டுக்கும் செய்வோம். இப்போ இதில் மூன்றாவது பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 57 60க்கு பக்கத்தில் தான் இருக்குது, அதுக்கு முடிக்கும் இடையில் இருக்க வித்தியாசம் 3. ஆகவே அதுக்கு வந்து நாங்கள் 60 சொல்லி போட்டிருக்கோம். இதுதான் உயர் அந்த தாழ் புள்ளிகளை வச்சுக்கொண்டு சீர் செய்கிறது. அடுத்தது நாங்கள் பார்க்க இருக்கிறது கிளஸ்டரிங். கிளஸ்டரிங்னு சொன்னால் என்னன்னு சொன்னால் குழுக்களாக பிரிக்கிறது. கிளஸ்டரிங்னா குழுக்களாக பிரிக்கிறது. அப்போ இதில் வந்து இதுதான் எங்களுக்கு தரப்பட்ட டேட்டா. இதில் அந்த டேட்டாக்கள்கிட்ட இயல்பை வச்சுக்கொண்டு அதை நாங்கள் குரூப்பாக பிரிக்கிறோம், ஒவ்வொரு ஒரு குழுவாக பிரிக்கிறோம். அப்போ இந்த டேட்டாவை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு குழு, இது ஒரு குழு, இது ஒரு குழு. ஆகவே பிரித்த குழுக்களை என்ன செய்யணும்னு சொன்னால் ஒவ்வொரு ஒரு கிளஸ்டரில் போடுறோம். 3 கிளஸ்டர் வருது. இந்த குரூப்பில் உள்ளடங்காத இப்படியான டேட்டாக்களை என்ன செய்வோம்னு சொன்னால் அதுகளைத்தான் நொய்ஸி டேட்டான்னு சொல்லி சொல்லுவோம். ஏன்னு சொன்னால் அது ஒவ்வொரு ஒரு குழுவுலேயுமே உள்ளடக்கப்படாத டேட்டா, அதாவது மற்றதுகளோட ஒப்பிடையக்குள்ள அது வேறுபட்ட டேட்டா. அப்படியான டேட்டாக்களை நாங்கள் நொய்ஸி டேட்டான்னு சொல்லி சொல்கிறோம். கடைசி மெத்தட் வந்து என்னன்னு சொன்னால் ரீக்ரெஷன் மெத்தட். ரீக்ரெஷன் மெத்தட்னு சொன்னால் என்னன்னு சொன்னால் ஒரு சமன்பாட்டுக்குள்ளால அந்த டேட்டாக்களை கையாள்ற. இப்போ உதாரணத்துக்கு நான் இந்த டேட்டாவை வந்து ஒரு நேர்கோட்டுக்குள்ளால செஞ்சேன்னு சொன்னால் y சமன் mx பிளஸ் c என்றா, இந்த y என்றது என்னென்னா கணிக்கப்பட்ட ப்ரிடிக்ட் பண்ணுற வேல்யூ, x என்றது நான் கொடுக்குற வேல்யூ. இது மூலமாக இதில் இருக்க நிறைய புள்ளிகளை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஒரு நேர்கோடு ஒன்று கூறுறேன். அந்த நேர்கோட்டுக்கு பக்கத்தில் இருக்க டேட்டா எல்லாம் எனக்கு தேவையான டேட்டா. அதை விட தூரத்தில் இருக்கிற இப்படியான டேட்டாக்களை நான் என்ன செய்வேன்னு சொன்னால் நொய்ஸி டேட்டான்னு சொல்லி எடுப்பேன். என்னென்னு சொன்னால் அதுகள் இந்த நேர்கோட்டுக்கு தூரத்தில் இருக்கிற டேட்டா. இப்போ இதில் வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து நேர்கோடுன்னு சொன்னான், ஆனால் உண்மையாக எங்களோட டேட்டாவுக்கு எல்லாத்துக்கும் நேர்கோடு வரமனு சொல்லி இல்லை. அப்போ வளைகோடு வார சந்தர்ப்பங்களும் இருக்கலாம். அப்படியான கட்டத்தில் அந்த வளைகோட்டுக்கு தூரத்தில் இருக்கிற டேட்டாக்களை பார்த்து அதுகளைத்தான் நொய்ஸி டேட்டான்னு சொல்லி சொல்லுவோம். இதுதான் ரீக்ரெஷன் மெத்தட். இத்துடன் இந்த காணொலியானது நிறைவு பெறுகிறது. நன்றி. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட்ஸில் ஆட் பண்ணலாம், உடனே பதிலளிக்கப்படும். நன்றி.